பயில்வோம் இயந்திர இயல் பழகு தமிழில். அண்ணா பல்கலைப்பாடங்கள் பழகு தமிழில். வழங்குவது தமிழ்மெத் தாளமுத்து. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்று சிஇ 8395 சிஇ 6306 ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இதில் ஃபர்ஸ்ட் யூனிட் ஸ்ட்ரெஸ் strain and deformation of solids. இதில் மாடியூல் 1.21 ஒரு கொஸ்டினாக கேட்டிருக்கேன். ஹவு டு யூ அனலைஸ் காம்போசிட் பார்? காம்போசிட் பார்ங்கிறத அனலைஸ் பண்ணணும். அனலைஸ்ங்கிறதுனா என்ன? நம்ம இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கிறது பூராம ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் அண்ட் டிஃபர்மேஷன் படிக்கிறோம். காம்போசிட் பார்னா என்னங்கிறது டெஃபினேஷன் சொல்லணும். பிறகு அதில் இருக்க ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் இதெல்லாம் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுங்கிறத சொல்லணும். மூணாவது, இதுக்கான ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயினுக்கான என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லணும். இப்போ பார்ப்போம். வழக்கம் போல் காம்போசிட் பார்ங்கிறது என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னால் இந்த டயக்ராமை பார்த்துருவோம். இதில் ஒன்ங்கிறது ஒரு மெட்டீரியல் இருக்குது, இது ஒரு பார். டூங்கிறது இன்னொரு மெட்டீரியல், அனதர் மெட்டீரியல். மேலே வந்து நல்லா ரிஜிட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க ரெண்டையும், அதே மாதிரி கீழேயும் ரிஜிட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ரெண்டு மெட்டீரியலுடைய லென்த்தும் எல்ங்கிறதுல இருக்குது, ரெண்டும் சேம் லென்த்து தான். கீழேயும் ரிஜிட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. அட் த சேம் டைம் இதில் பிங்கிற ஆக்சியல் லோட் ஒன்று ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த செட்டப்புக்கு பேர் தான் வந்து காம்போசிட் பார்னு பேர். இதை எப்படி ஒரு டூ மார்க் கொஸ்டினாக எழுதுறது அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். ஏ பார் மேடப் ஆஃப் டூ ஆர் மோர் பார்ஸ். இப்போ நம்ம இங்கே டூ பார் தான் கொடுத்துருக்குறோம், இதை விட அதிகமாகவும் இருக்கலாம், 3, 4, 5 அவ்வளோ கூட இருக்கலாம். அதனால தான் என்ன கொடுத்துருக்குறாங்க, ஏ பார் மேடப் ஆஃப் டூ ஆர் மோர் பார்ஸ் ஆஃப் ஈக்குவல் லென்த் பட் ஆஃப் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ் ரிஜிட்லி ஃபிக்ஸ்ட் வித் ஈச் அதர் and behaving as one unit for extension or compression when subjected to axial loads. It is called a composite bar. இதில் முக்கியமானது வந்து 1, 2, 3, 4 எத்தனை மெட்டீரியல்னாலும் இருக்கலாம், ஆனால் ரிஜிட்டாக மேலையும் கீழேயும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கணும். அப்போ தான் அதில் லோடு அப்ளை பண்ணும்போது அது வந்து தனித்தனி மெட்டீரியலாக இல்லாமல் ஒரே மெட்டீரியலாக பிஹேவ் பண்ணும். அப்படிப்பட்ட ஒரு பாருக்கு பேர் தான் என்னது, காம்போசிட் பார். இப்போ இந்த காம்போசிட் பாரை நம்ம அனலைஸ் பண்ணும்போது ரெண்டு முக்கியமான பாயிண்ட்டை மனசில் வச்சுக்கிடணும். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் இதுகளை எல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஃபார் த காம்போசிட் பார் இந்த ஃபாலோயிங் டூ பாயிண்ட்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் ஒன், extension or contraction of bar is equal. The strain, that is the deformation per unit length, is also equal. மேலையும் கீழேயும் ரிஜிட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால இந்த லோடுனால இதில் ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெயின் வந்து ஈக்குவல் தான். மெட்டீரியல் ஒன்லே ஸ்ட்ரெயின் டெல்டா எல்ங்கிறது சேஞ்சஸ் ஆயிருந்துச்சுன்னா அதே டெல்டா எல் இந்த மெட்டீரியல்லையும் சேஞ்ச் ஆஃப் லென்த்து நடக்கும். அது ஒரு முக்கியமான பாயிண்ட். ரெண்டாவது, இந்த டோட்டல் எக்ஸ்டர்னல் லோட் ஆன் த பார் இஸ் ஈக்குவல் டு த சம் ஆஃப் த லோட்ஸ் கேரிட் பை த டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ். இப்போ இதில் ரெண்டு மெட்டீரியல் இருக்கு, ஒன்றாம் நம்பர் மெட்டீரியல், ரெண்டாம் நம்பர் மெட்டீரியல். இதில் ஒரே லோடு தான் ரெண்டுக்கு சேர்த்து ஆக்ட் ஆகுது, ஆனாலும் இதில் ரெண்டுலேயும் ஒரே மாதிரி லோடு இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இதனுடைய யங்ஸ் மாடுலஸ் ஈங்கிற வேல்யூ வேறு, இதனுடைய யங்ஸ் மாடுலஸ் ஈங்கிறது வேறு. அப்போ அதனால இதில் இருக்கிற லோடு வந்து P1 இருக்கும், இதில் இருக்கிற லோடு வந்து P2 இருக்கும். ஆனால் ரெண்டையும் சம்மேஷன் பண்ணும்போது பி இஸ் ஈக்குவல் டு P1 + P2 இருக்கும். அதுதான் இது. இப்போ அடுத்ததை பார்ப்போம். இப்போ அதே டயக்ராம் தான் நான் இங்கே கொடுத்துருக்குறேன். இந்த கிவன் டயக்ராம் ஷோஸ் ஏ காம்போசிட் பார் மேடப் ஆஃப் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ். லெட் பி த டோட்டல் லோட் ஆன் த காம்போசிட் பார், எல் லென்த் ஆஃப் த காம்போசிட் பார், A1 ஏரியா ஆஃப் த கிராஸ் செக்ஷன் ஆஃப் த பார் 1. இந்த பார் 1 உடைய ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் வந்து A1. அதே மாதிரி A2 இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் த கிராஸ் செக்ஷன் ஆஃப் பார் 2. E1 இஸ் ஈக்குவல் டு யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் பார் 1 அண்ட் E2 யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் பார் 2. P1 லோட் ஷேர்ட் பை பார் 1, P2 லோட் ஷேர்ட் பை த பார் 2. σ1 இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ்டு இன் பார் 1. இப்போ σ1 வந்து இதே σ தான் இங்கேயும் இருக்குன்னு சொல்ல முடியாது ஸ்ட்ரெஸ். ஏன்னா
இதனுடைய லோடும் வித்தியாசமா இருக்கு, இதனுடைய ஏரியா கிராஸ் செக்ஷனல் ஏரியாவும் வித்தியாசமா இருக்கு. அதனால இதனுடைய இதுல டெவலப் ஆகுற ஸ்ட்ரெஸ்ஸும் இதுல டெவலப் ஆகுற ஸ்ட்ரெஸ்ஸும் வேற வேற. அதனால இது வந்து இதுல டெவலப் ஆகுற ஸ்ட்ரெஸ் வந்து சிக்மா ஒன், அதுல டெவலப் ஆகுறது வந்து சிக்மா டூ. நவ் வி நோ தட் டோட்டல் லோடு ஆன் த பார் பி இஸ் ஈக்குவல் டு பி ஒன் பிளஸ் பி டூ. இதை வந்து இக்குவேஷன் நம்பர் ஒன்னா வச்சுக்கிடுவோம். வி ஆல்சோ நோ ஸ்ட்ரெஸ் இன் பார் ஒன். ஸ்ட்ரெஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? லோட் டிவைடட் பை கிராஸ் செக்ஷனல் ஏரியா, தட் இஸ் சிக்மா ஒன் இஸ் ஈக்குவல் டு பி ஒன் டிவைடட் பை ஏ ஒன். பி ஒன்ல நம்ம கால்குலேட் பண்ணணும்னு என்ன பண்ணணும்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். அப்ப பி ஒன் இஸ் ஈக்குவல் டு சிக்மா ஒன் இன்டு ஏ ஒன். அதே மாதிரி இந்த பார் டூக்கு வந்து என்ன ஆகும்? சிக்மா டூ இஸ் ஈக்குவல் டு பி டூ டிவைடட் பை ஏ டூ. இதுதான் ஸ்ட்ரெஸ். அப்ப நம்ம பி டூ மட்டும் வேணும்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். பி டூ இஸ் ஈக்குவல் டு சிக்மா டூ இன்டு ஏ டூ. இப்ப இந்த ரெண்டு இது வந்துருச்சு. அப்ப இது ரெண்டையும் இதுல சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இந்த இதுல ஏதாவது ஒரு ரெண்டு வேரியபிள் கொடுத்தா கூட இந்த மூணாவது வேரியபிள நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அதையும் இப்ப பார்ப்போம். இப்ப substituting the values of p1 and p2 in equation number 1. அப்படி equation number 1ல நம்ம substitute பண்ணும்போது என்ன கிடைக்குது? We get p is equal to p1க்கு பதிலா என்ன போட்டுருக்கோம்? sigma 1 into a1 னு போட்டுருக்கோம். அதே மாதிரி p2க்கு வந்து sigma 2 into a2ங்கறது போட்டுருக்கோம். From Hooke's law we know that strain in bar 1 epsilon 1 is equal to sigma 1 divided by e1. Young's modulus க்கு என்ன டெஃபினிஷன் பார்த்தோம்? சிக்மா ஒன் டிவைடட் பை எப்சிலான் ஒன்ங்கிறது பார்த்தோம். அப்போ நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த இ ஒன் இங்கே வந்துடுது. அப்போ எப்சிலான் வந்து சிக்மா ஒன் டிவைடட் பை இ ஒன். அதே மாதிரி ஸ்ட்ரெயின் இன் பார் டூ வந்து எப்சிலான் டூ இஸ் ஈக்குவல் டு சிக்மா டூ டிவைடட் பை இ டூ. இப்போ ஆனால் நமக்கு என்னன்னு தெரியும், இந்த இதுலேயும் இதுலேயும் இருக்கிற ஸ்ட்ரெயின் தட் ஆல் சேஞ்ச் ஆஃப் லென்த் வந்து ஒன்று தான். அது கம்ப்ரசிவ் ஃபோர்ஸாக இருந்தாலும் சரி டென்சைல் ஃபோர்ஸாக இருந்தாலும் சரி ரெண்டுலேயும் இருக்கிற எலாங்கேஷன் வந்து ரெண்டுக்கு ஒன்று தான். அப்போ எப்சிலான் ஒன் இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் டூ. அப்போ எப்சிலான் ஒன்க்கு நம்ம என்னென்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிறோம்? சிக்மா ஒன் டிவைடட் பை இ ஒன். அதே மாதிரி எப்சிலான் டூக்கு வந்து சிக்மா டூ டிவைடட் பை இ டூன்னு பண்ணியிருக்கிறோம். அப்போ இது ஒரு ஃபார்முலா நமக்கு கிடச்சிருக்கு, இந்த ஒரு ஃபார்முலா நமக்கு கிடச்சிருக்கு. இது தவிர நமக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பும் தெரியும். அப்போ மூணு விதமான ஃபார்முலாவை வச்சு இதில் எந்த ஒரு வேரியபிள் நமக்கு கேட்டாலுமே ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். நவ் வி கேன் டிட்டர்மின் தி ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் ஆஃப் த கிவன் காம்போசிட் பார். பொதுவாக இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்டில் ப்ராப்ளம்ஸ் 13 மார்க் ஆர் 15 மார்க் ப்ராப்ளம்ஸ் வந்துச்சுன்னா இந்த காம்போசிட் மெட்டீரியல்ஸில் வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப சான்சஸ் இருக்குது. அப்படி வரும்போது யூஸ்வலாக எப்படி இருக்குன்னா, இந்த காங்க்ரீட் பிளாக் இருக்கு இல்லையா, அந்த காங்கிரீட் பிளாக்கில் சுற்றியில் இருக்கிறது என்னது இருக்குது? காங்கிரீட் இருக்குது. உள்ளே வந்து ஸ்டீல் பார் கொடுத்துருக்குறாங்க, சுற்றிலும் ஸ்டீல் ராடை வச்சு அதை பைண்ட் பண்ணியிருப்பாங்க. இதுக்குள்ளே தான் ஜல்லி சிமெண்ட்டு மணல் எல்லாம் போட்ட கலவை வந்து போட்டு இதை வந்து ஒரு பிளாக்காக அல்ல ஒரு காலமாகவோ பீமாவோ மாற்றுவாங்க. அப்போ இது வந்து ஒரு காம்போசிட் பார். இந்த காம்போசிட் பாரில் வந்து ஸ்டீல் பார் இருக்குது, அதே மாதிரி காங்க்ரீட் இருக்குது. இந்த ரெண்டுக்குடைய ஸ்ட்ரெயின் ஸ்ட்ரெஸ் அல்ல லோடு எல்லாம் இது கொடுத்தாலும் நம்ம இதே மாதிரி ஏதாவது ஒன்று கண்டுபிடிக்க முடியும். அதனால தான் இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் காம்போசிட் பார் இஸ் மெட்டீரியல்ஸ் ஒன் அண்ட் டூ சேர்ந்து ஒரு காம்போசிட் பாரை கிரியேட் பண்ணுது. இங்கே வந்து ஸ்டீல் பாரும் காங்க்ரீட்டும் சேர்ந்து ஒரு காம்போசிட் பாரை கிரியேட் பண்ணுது. ஓகே, இப்போ உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கான்செப்ட் வந்து புரியாமல் போகிறதுக்கு சான்சஸே இல்லை, ரொம்ப ரொம்ப ஈஸியான கான்செப்ட். ஓகே, என்னுடைய சேனல் வந்து ஏயு மேக் இன் தமிழ். இதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஒரு பெல் சிம்பிளும் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அதையும் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ரிமைண்டர்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அந்த ரிமைண்டர்ஸ் மூலமாக வரிசை என்னுடைய மாடியில் பார்த்துக்கிட்டே வாங்க, உங்களுக்கு சிலபஸ் முழுவதும் கவர் ஆகிடும். அப்போ சிலபஸ் முழுவதும் கவர் ஆச்சுன்னா நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக உங்களுடைய எக்ஸாம் அட்டன் பண்ணலாம், நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி பாஸ் பண்ணலாம். ஓகே, சி ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.